அவர்கள், நம்ம நடராஜ் அவர்கள், அறிமுகமான நடராஜ் அவர்கள். என்ன செய்து கொண்டிருப்பார் போது போது நான் வந்திருக்கேன், எனக்கு சொந்தமான குடிச்சிட்டு போறதுக்காங்க. நீ வர்ற நேரம் அம்பது பேர் மல்லாக்க கடந்த ஊரம் குப்புறம் போயிட்டாங்க. அப்படிதான், ஏன்னா எப்பவுமே அதிகமா ஆசைப்படக்கூடாது. ஐயோ அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறத விட இது இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறது நல்ல மனிதன் கலைஞர். அது நல்ல விஷயம். என்ன காரணம் அப்படின்னா நடக்கிறது. இந்த அண்ணன் எங்க அவரு வீட்டுல போட்டு கொஞ்சம் லைட்டா நினைச்சு பால் இல்லைனா கூட மாட்டுல பிச்சு எடுத்துட்டாங்க. கலியுகம் சரி. அப்ப கடவுளை எப்ப நினைக்கிறாங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும், கஷ்டம் வரும்போது மட்டும், கஷ்டம் வரும்போது மட்டும்தான். அண்ணா இதை குறைக்காத கொஞ்சம் குட்டினேன். அப்ப கடவுளை கஷ்டப்படும் போது மட்டும்தான் நினைக்கிறாங்க. அப்ப கடவுளை பாக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே சளிப்பாக இருக்குது. இப்போ எல்லாமே கவர்ச்சி, அதை பாக்குறதோட சரி. நீங்க பாத்தீங்க, நான் பாக்கல. போது போது இல்ல, என்ன போச்சு? எனக்கு சொந்தமானது போச்சு. உங்களுக்கு சொந்தமானதுனா? எனக்கு சொந்தமானதுதான். அது சொந்தமானது என்ன கேட்டேன்? அதே சொந்தமானது. ஐயா சொந்தமானதுனா? சொந்தமானது சொந்தமான புரியலையே. இந்த மான் அது அந்த மான் எந்த சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். எனக்கு சொந்தமான தேடி வந்திருக்கேன். எனக்கு சொந்த மான் தேடி வந்திருக்கேன். சொந்தமான் அது எதுவா இருக்கும்? அந்த மான் தெரியும். அந்த மானே யாருக்கும் சொந்தம் கிடையாது. சொந்தமான நீங்க எந்த மானே வச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, நம்ம வச்சுக்கிறதே இல்ல. வச்சுக்கிறது இல்ல. இல்ல பழக்கம் இல்லையா? இல்ல நம்ம பழக்கம் இல்ல, வச்சுக்கிற பழக்கமே நமக்கு இல்ல. அப்படிதான் இல்லைங்க. எதையாச்சும் வச்சிருக்கணும். எதையாச்சும் வச்சிருந்தா மேப்பண்ணு வியாதியாவது வந்து தொலைஞ்சிடும். நான் சொல்றது நல்ல மனசு. அப்படி சொல்லுங்க. நல்ல மனசு இருக்கணும். சரி வச்சிருக்கணும். வச்சிருக்கேன். அப்ப வச்சிருக்கேன். எத்தனை பேர்? எனக்கு சொந்தமான மான்குட்டியை தேடி வந்திருக்கேன். நீங்க காவல் பாத்தீங்க. மான்குட்டி வள்ள வரல. போகுது போகுது நான் வந்தேன். தெரியாது வெளியில வரும்போதே தெரியும். அனுபவம் பேசுவோம். உங்களுக்கு இல்லாத அனுபவமா? அத்தாடி நமக்கு அந்த பழக்கமே. எனக்கு உருணாதானே நீங்க தான். வேண்டாம் வேண்டாம் இருந்து போட்டேன். நீங்க அதுக்கு மேல போது போறனே போங்க. போது போறனா என்ன? ஒரு மான தேடுமா? நான் மான தேடி வரல. அதுக்கு முன்னால வேற என்ன? நான் மான தேடி வரல. வேற எதாவது தேடி வந்தியா? மான வேண்டாம். வேற என்ன வேணும்? மான வேண்டாம். வேற என்ன தேடி வந்தியா? என்ன மானுடைய தேடி வரல. வேற என்னத்த தாயா தேடி வந்தா சொல்லி துளையா? தங்கச்சியா? மாமியாருக்கு மருமகளுக்கு வித்தியாசம் இருக்கு. தாய தண்ணி தொட்டில பார்த்தா பிள்ளை போய் வீட்டுல போய் பார்க்க வேண்டாமா? அப்ப முதல்ல யார பாக்கலாம்? முதல்ல யார? நீங்க மாமியார பாக்கலாம். மாமியாவே பாக்கலாம் இருக்கீங்களா? அதெல்லாம் மாமியார பாப்பான். அதுக்கப்புறம் மாமியாரோட குணமனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்ப தெரியும்ல, தாய போல பிள்ளை, மூளை போல சேல. அப்படித்தான். அதுவும் நீ போற ரொம்ப மயிர் ஊடகம். அப்புறம் என்ன, நீ என்ன மாமியா முதல்ல வந்துட்டு பின்னால போய் மறுவுல பாப்போம்? அதுவும் புரியல. போங்க. ஒரு பிள்ளை வரும். போனா பிள்ளை வருமா? போனா பிள்ளை வரும். 10 மாசம் ஆகும்.
இன்றைய இந்த பகுதியில புது வரவு, புது வரவு பீதமான் கல்யாணிகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இந்த லவ் லெட்டர் காதல் கடிதம் எழுதுனே தெரியல
வந்துச்சா? 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 வள்ளி தானே? ஏதாவது வந்துச்சா உனக்கு? இல்லையா, வரல. அதுவே வரல. இது வள்ளி தானே வச்சா? ஏய் யாயா, நீ வேற. அது உன் தங்கச்சியா? கூடி கொண்டு வரேன். ஏல வந்த வேலை முடிஞ்சிருச்சான். வந்தே வள்ளியை பார்த்தாச்சா? பாடுனே தங்கச்சியா? யா ஓன் தங்கச்சியா? ஓன் தங்கச்சி தானையா? ஓன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சி? ஆமா ஆமா. இது ஓன் தங்கச்சி? ஏன் தங்கச்சி? ஆமா ஆமா. போமா கூட்டிடுறீங்களா? எவ்வளவு வேணும்? 155 ரூபா.